வெறும் நான் டைலாக் பேசாமல் நம்ம அது ஜனங்களை சிரிக்க வைப்பேன். திருவச்சூர் அந்த சீனில் எடுக்கும்போது சர்வசாதமாக பேசியிருந்தேன். டேக் இடும்போது ஒரு மூடோடு பேசும்போது அவருக்கு படவா இதெல்லாம் ரிகர்சலில் பண்ணலாம். அது ஒரு சின்ன பையன் இந்த டிங் டிங் டிங்னு மாடியிலேருந்து கிட்டார் வச்சுருந்தேன் அந்த ஆமாம் அது நான் தான் சார் நீங்களா அப்படிங்கிற அளவு விருதுநகர்ல விஷயம் அடிச்சது அதான் ஃபர்ஸ்ட் டைம். சவுண்டலாமாலடா நான் பேசல புரிய மாட்டேங்குது நீ என் காதல சொல்றாரு. அந்த விஷயம் பண்ண வரப்ப அந்த இதில் சவுண்ட் வரலீங்களா? அது இல்லாமல் பண்ணுடா. சிரிப்பு கேரக்டர் பண்ணும்போது எல்லாருக்கும் மனசில் பதியும், டக்குனு பதியும். வில்லன் ஆக்ட் பண்ணும்போது மனசில் பதியும், ஹீரோ கேரக்டர் பண்ணும்போது கஷ்டம். பாலச்சந்தர் சார்னு இன்னைக்கும் தமிழ் சினிமா கொண்டாடிட்டு இருக்கு இல்லை. நீங்கள் அப்படி ஒரு மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு இதில் வயசில் இருந்துட்டு பாலச்சந்தர் சாரை பார்த்ததுக்கும் இப்போ பாலச்சந்தர் சாரை பற்றி நினைக்கிறதுக்கும் எப்படியா இருக்குது உங்களுக்கு? அப்போ இருந்த ஸ்பீடு, அப்போ இருந்த இது, அவர் பார்த்து எல்லாமே கற்றுக்கிற ஸ்பீடு இருந்தது. அப்போ காலகட்டத்தில் மாறி போய் அவர் கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி இருக்கும்போது நாங்களாம் போய் பார்த்து பேசிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு தரலாம், அது வேறு சமாச்சாரம், அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த ஒரு காலகட்டத்தில் புரியுது. நான் அப்போலாம் வருஷத்தில் ஒருத்தர் ரெண்டு தடவை போய் பார்ப்பேன், பார்த்துருவீங்க, ரெண்டு நாலு வார்த்தை பேசுவார். நீ உனக்கு நல்ல கேரக்டர் தான் சொல்கிறேன் நம்பர், நான் அதுக்காக வரல, உங்களை பார்க்கணும் பேசணும் அதுக்காக தான் வந்திருக்கேன். ஒருவேளை பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்திய எத்தனையோ பேர் இன்றைக்கும் பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்காங்க இல்லையா? அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய அந்த சிறுவயது பருவத்திலேருந்து டீனேஜ் பருவத்துக்கு வந்த பிற்பாடு அப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்ததுனாக்க எப்படி இருந்திருக்குன்னு ஃபீல் பண்ணது உண்டா இன்றைக்காவது? நான் பண்ணது உண்டு, கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு. ஒரு அடுத்த இது ஒன்று வரலையே, வரலல்ல இவருக்கும் ஏதாவது ஒரு படம் ரெண்டு படம் கொடுத்துருக்கலாம் பாலச்சந்தர் அப்படி தோணும். தோணும் ஏபி மாமா இருந்தால் அவர் ஏதாவது பண்ணியிருப்பார். தேவர் இருந்தால் ஏதாவது என்னுடைய அதிர்ஷ்டம் என்னன்னா சட்ட நியஞ்சிக்கு அப்புறம் வாராஜாவை படம் பண்ண பிறகு, வாராஜாவா எங்கேயோ போயிடுச்சு அந்த படம்ல, அந்த படம் பண்ண பிறகு சின்ன சின்ன கேரக்டர் கூப்பிடாம விட்டாங்க. ஏன்னா ஹீரோவே நீங்க தான், படமே உங்களை சுத்தி தானே இல்ல? அந்த படத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர் யாரும் கூப்பிடல. ஓ அப்படி முன்னாடி எல்லாம் எல்லா கேரக்டர் கூப்பிடுவாங்க, அப்புறம் படம் கூப்பிடியா அப்படிம்பாங்க. அந்த அந்த பையன் கேரக்டர் அப்படின்னாக்கா எனக்காகவே எழுதுற மாதிரி எழுதுவாங்க. ஓ நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை போட்டு ஆட் பண்ணுவோம், கொஞ்சம் துடுக்குத்தனம்லாம் தெரியும் அதில் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம். அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஏதோ ஆட் பண்ணுறோம் வர்றோம், நம்ம என்ன தெரியும், நான் போய் வந்து பேசுகிறேன் என்ன பேச, ஏதோ இதுவாக பேசுகிறேன், அது மக்களுக்கு தான் தெரியும் நான் என்ன பேசுகிறேன் எது பேசுகிறேன்னு. அப்போ அந்த படம்லாம் முடிச்சிருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் ஏசி திருச்சந்திர படம் எங்கள் மாமா. எங்கள் மாமா இதில் என்னன்னா சிவாய் சார் கூட இல்லை? ஆமாம் ஆமாம். என்னால் தான் செல்ல குழந்தைங்களை பள்ளியில் அந்த பாட்டு ஸ்கூலுக்கு போவே இந்த பெற்றவங்க வரலன்னு எல்லாம் பசங்க கேள்வி பண்ணாங்கன்னே சார். அந்த ஒரு சீன் வரும், நான் அழுதுட்டு படுத்துருப்பேன், அப்போ அசன்டேட்டில் வந்து ஏ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, யோ அவன்கிட்ட அதெல்லாம் சொல்லாதீங்கய்யா, விஷயத்தை சொல்லிட்டீங்களே அவன் பண்ணுவான் சிவா சார் சொல்கிறேன். ஏன்னா அவரோட திருவச்செல்வர் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த இது அவருக்கு தெரியும். நான் அதே மாதிரி அந்த திருவச்செல்வர் அந்த சீனில் எடுக்கும்போது சர்வசாதமாக பேசியிருந்தேன். டேக் இடும்போது ஒரு மூடோடு பேசும்போது அவருக்கு படவா இதெல்லாம் ரிகர்சலில் பண்ணலாம், நான் உனக்கு இதுவாக பண்ணவேலாம் அப்படிம்பார். அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம ரிகர்சல் நம்ம ரியாக்ஷன் பார்த்தா அவர் ஆக்ட் பண்ணுவார். ஓ ஏன்னா அவர் ஆக்ட் கொஞ்சம் நம்மளோட ஓவராக போகுதுன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி பண்ணுவார். நான் எப்போவுமே இவர் சர்வசாதமாக பேசுவேன், அப்புறம் அந்த டேக்கில் ஒரு இதுவாக பண்ணி பேசுகிறோன்னு அவர் டேய் என்ன இவன் சரிண்ணே நல்லா பண்ணுறான், அவர் அது சுதாரித்து பண்ணுவார். அந்த டைப்பில் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணவன்னு, அவன்கிட்ட சொல்லாதையா அவன் பண்ணுவாயா சிவா சார்? ஆமாம் அவர் பேர் பண்ண நான் விசும் விசும் வளர்றதும் அதில் எல்லாம் இருக்கும். டேய் சவுண்ட் இல்லாமல்டா நான் பேசுறது புரிய மாட்டேங்குது நீ என் காதில் சொல்கிறாரு. அந்த மாதிரி விசும் பல வரப்போ அந்த இதில் சவுண்ட் வரலீங்களா? அது இல்லாமல் பண்ணுடா நான் பேசுறதில்ல கேட்க மாட்டேங்குதுடா, ஏன்னா அப்போ கத்தி பேச முடியாது. அந்த இது வந்து மெதுவாக பேசுனா அந்த டைலாக் தெரியும், அதெல்லாம் கற்றுக் கொடுத்தது தான் நமக்கு வந்து இவர் ஆசானி வர ஆசாங்க இந்த மாதிரி ஃபீல்டு உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லி தான் நம்ம மண்டையில் ஏற்றி நம்ம பண்ணதே. ரைட்டு, அப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க, சின்ன வயசில் சினிமா பார்த்து அந்த டைலாக்லாம் பேசுவேன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நல்லா நடிக்கிறதுக்கு அனுப்பிச்சி விடலாமே அப்படின்னு அங்கே சொல்ல, அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நான் அப்பாவுடைய நண்பர் கூப்பிட்டு வர்றாரு. ஆமாம் ஆமாம். இங்கே வந்துட்ட பிற்பாடு உங்களுக்குன்னு ஒரு அந்த துருதுரு தன்மை அந்த கேரக்டரைசேஷனை உள்வாங்கிக்கிட்டு பரபட படபடன்லாம் இருக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் யாரை நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டீங்களா?
இல்லை இவங்க இப்படிலாம் சொல்லி ஒருத்தர் நடிக்க கொடுத்து அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்களா? இதெல்லாம் வந்து ஆண்டவனோட சித்தம் சார், நம்மகிட்ட இருக்கிறதும் கிடையாது. சூப்பர். கடவுளுடைய சித்தம் தான் இது. நம்ம ஒன்று நம்ம நான் தான் பண்ணேன், அவரை பார்த்து பண்ணேன், இவரை பார்த்து பண்ணேன்னு போய் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நடிகர்த்தல் ஒரு ஆக்டிங்கு, புரட்சித்தில் எம்ஜிஆர் கூடிய சண்டை ஃபைட் பண்ணுறது, பலருடைய இதில் கொஞ்சம் கலவை இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஏற்றிருப்போம். ஆனால் ஆண்டை வந்து நமக்கு கட்டளைறாங்க, இல்லை இந்த மாதிரி பண்ணலாம் மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறோம். நிச்சயமா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் இப்படி பண்ணு சார் இப்படி பேசுங்க சொல்லி அந்த மாதிரி பேச போகிறேன். முத முதல்ல உங்களுக்கு பாப்புலாரிட்டின்னு கிடச்சிது, வெளியில் போகும்போதே நீங்கள் இந்த தம்பி தானே அந்த படத்தில் நடித்ததுன்னு சொல்கிற அளவுக்கு வந்தது. சாது பண்ணால் கொஞ்சம் தெரியும், எங்கள் பாப்பா தெரியும். அப்போல்லாம் வந்து ஃபிலிமில் வந்து உங்களுக்கு நின்று ஒரு ஃபேஸ் வந்தாலே போதும், ஏய் இவர் அந்த சினிமா ஆக்ட் பண்ண விட்றோம் அப்படின்னு பேச காலம் அது. அந்த மீடியா அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படம் இம்ப்ரூவ் பண்ணுறோம். எங்கள் பாப்பா நாகேஸ்வரர் வந்தது கொஞ்சம் எல்லாமே தெரியும். அதாவது எப்போவுமே ஒரு சிரிப்பு கேரக்டர் பண்ணும்போது எல்லாருக்கும் மனசில் பதியும், வில்லன் ஆக்ட் பண்ணும்போது மனசில் பதியும், ஹீரோ கேரக்டர் பண்ணும்போது கஷ்டம், கஷ்டம் பண்ணி ஆகணும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாமா விஜயத்தில் அது துடுக்காக இருக்கும், வரவேற்ற படம் எனக்குன்னு தனியாக ஒரு இதில் நீங்கள் அந்த பாட்டு போட்டாலும் அதில் உங்கள் டான்ஸு. இப்போ இப்போ இருக்க ஜெனரேஷனை கூட சார் நீங்கள் எந்த இந்த படம் சொன்னால் தெரியாது, நீங்கள் மாமா விஜயத்தை வரவு ஏற்றலாம். ஆமாம் சார், அது ஒரு சின்ன பையன் டிங் 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 மாடியிலேருந்து கிட்டார் வச்சுருந்தேன் அந்த. ஆமாம் அது நான் தான் சார், நீங்களா அப்படிங்கிற அளவு அந்த பாமா விஜயம் வந்து அப்படி எஃபெக்ட் இருக்குது. இன்னமும் இருக்குது இல்லை இருக்குது, இன்னும் எஃபெக்ட் இருக்கு. கண்டிப்பாக. அதே மாதிரி இருக்கோடுகள், இருக்கோடுகள் வந்து அந்த வாலாஜா படம் ஆக்ட் பண்ண நேரத்தில் பண்ணது. ஓ, அதுவும் பண்ணுறீங்க இதுவும் பண்ணிட்டுருக்கீங்க? ஆமாம். இல்லை நைட்டு அப்போ தான் இவர் நான் இவர் என்ன பண்ணுறாரு, திருச்சொல்வர்லாம் ஆக்ட் பண்ணி ஓரளவு நல்லா இருந்தனால நல்ல கேரக்டர்லாம் தராரு பாலச்சந்திர சார், த்ரோட் கேரக்டர். இருகோடுகள்லாம் ரொம்ப அட்டகாசமான கேரக்டர்ல, நல்ல டைலாக் ஓப்பனிங் தானே. ஆமாம், அந்த கோடுகள் கணக்கு உங்கள்கிட்ட இருந்தானே, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வர்றது அந்த இதெல்லாம். லாஸ்ட்டு வந்து சௌகார் அம்மாவோட போயிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டு குழந்தை பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லாஸ்ட்டு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஊர் கூட்டிகிட்டு போவாங்க. ஆமாம். ஃப்ளைட்லேருந்து ஓடி வந்துட்டு அவங்ககிட்ட வந்து இது பண்ணிவிட்டு கொஞ்சிட்டு போயிட்டு வண்டியில் ஏறுற மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல இதெல்லாம் பண்ணு. ஏன்னா அப்போலாம் இந்த வாராஜா படம் வந்து ரிலீஸ் ஆகிற நேரம். அப்பா அம்மாலாம் இங்கே வந்துட்டாங்களா? அப்போ அப்புறம் வந்துட்டாங்க, செவன்ட்டீஸ்லாம் வந்துட்டாங்க, '70 '71 தான் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. அது கூட நாங்கள் 64 இங்கே இருந்தேன். அப்புறம் எங்கள் அத்தைகள் வந்தாங்க, ஓ அப்பாவோட சிஸ்டர்ஸ் அவங்க வீட்டில் இருந்தேன். அப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, அது இப்படிலாம் பண்ணேன். அதெல்லாம் உங்கள் குடும்பத்துலேருந்து நடிக்க வந்த முதல் நாள் நீங்கள் தான்? ஆமாம். அப்படியா? நீங்கள் தான். அப்புறம் என் சிஸ்டரோட நான் வாராஜாவா, வாராஜாவில் சிஸ்டர் ஆக்ட் பண்ண என் சிஸ்டர் தான், ஓ பேபி சுமதி. சுமதி? ஆமாம். சுவரிலாஜ் பாக்யராஜன் ஹீரோயின் இல்லை? ஆமாம் ஆமாம். அவங்க வந்து மலையாளத்தில் நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓ, பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாங்கியிருக்காங்க தொடர்ந்து. ஆமாம் ஆமாம். அங்கே? ஆமாம். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்லாம் நல்லா பண்ணாங்க, அவங்களுக்கு உண்டு. நீங்களும் தமிழ் மலையாளம்லாம் சொன்னீங்க, அடுத்தடுத்த மொழிகள்லாம் ஒரு ரவுண்டு வந்துட்டீங்க. தெலுங்கில் வந்து பாலராஜ் கதை வாராஜாவை தெலுங்கு சமூக ஹிட்டில் அங்கே இல்லை? ஆமாம். மகாபலிபுரம் மகாபலிபுரம் பாட்டு போட்டாலும் போதும், ஏன் பாலராஜ் தான் என் பேர் பாருங்க, பாலராஜ் தான் சொல்லுவாங்கலாம். ஓ, படத்தில் அந்த கேரக்டர் பேர் சிசுந்தரி செட்டி பாபு, எனக்குன்னு ஒரு கேரக்டர். அதில் சோபன பாபு ஷாரதா அந்த அந்த படத்தில். ஆமாம், அந்த படம் அதாச்சு. அதுக்கப்புறம் வந்து பசவானி பகா, அது ஒரு கேரக்டர், அதுவும் எனக்கு மெயினாக இருந்தது. எல்லாம் இதே வயசு இதே காலகட்டத்துக்குள்ளே இருந்தோம். காலகட்டம் தான். அப்புறம் நான் 1782 வரைக்கும் பிஸியாக இருந்தேன். அதுக்கப்புறம் தூர்தர்ஷன் ட்ராமாஸ், ஸ்டேஜ் பிளே அதெல்லாம் பண்ணேன் நான். ட்ராமாவும் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பண்ணேன். ஒரு இருந்தது சில புது பொங்கல் வந்த பிறகு தான் நம்மளை ஒதுக்கிட்டு அப்படி தான் சொல்லணும், ஒரு ஃபேமிலி தன்மை போயிடுச்சு. அது தகுந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒவ்வொரு இது வந்து லாங்குவேஜ் உள்ளவங்க அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருந்தது, இப்படி பிரிஞ்சு போச்சு. தெலுங்கு அங்கேயே எடுக்கிறாங்க. ஆமாம். மலையாளம் அங்கேயே எடுக்கிறாங்க அப்படின்னு போச்சு. இதில் என்னன்னா, நடிகர் சங்கத்தில் மெம்பர் தான் நான். இந்த மெம்பர்ஷிப்போடு போய் நான் தெலுங்கு படத்தில் ஆக்ட் பண்ண போனால், இல்லை இல்லை இங்கே நீங்கள் மெம்பர் ஆகணும், இல்லைங்க ஆல் இண்டியா லெவலில் இது பவர் இருக்குன்னு கிடையாது, இங்கே நீங்கள் மெம்பர் ஆகணும். சரி, எவ்வளோ கடை? 25,000 கட்டுறாங்க. அந்த அளவு எனக்கு கிடையாது. நம்ம ஆக்ட் பண்ண வந்தால் ஒரு 5,000 தான், இவ்வளோ கட்டணும் முடியாது. திரும்பி வந்துட்டேன். கேரளாவுக்கு போனால் அதை விட சார் இங்கே புக் பண்ணும்போது, சார் நீங்கள் அவ்வளோ மெம்பரோ அப்படின்னாங்க. இல்லை சார் நான் நடிகர், இல்லை சார் அவடையும் மெம்பர் ஆகணும் அப்படின்னாங்க. எவ்வளோ ஏன்னா ஒரு 5,000 தான் பரவாயில்ல, ஏதோ ஒரு 4 படம் ஆக்ட் பண்ணி ஏதோ ஆகிடும்னு பார்த்தா இல்லை 25,000 30,000 இருக்கிறாங்க அதுக்கே. ஆ சரி, நம்ம இதுக்கு
கேரளா வந்து அது வேறு டைப். தென்னிந்திய நடிகர் சங்கம்னு தானே இருக்குது? ஆமாம் சார், தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் சார். சரி, அவங்க அங்கங்கே மாறிக்கிறாங்க சார் அவங்க. ஓஹோ, இப்போ நீங்கள் இங்கே நீங்கள் நடிகர் சங்கத்தில் கார்டு எடுத்துட்டாக்க எல்லா மொழிகளையும் நடிக்க முடியாதா? நடிக்கலாம், அவங்க இது பண்ணுறாங்க அந்த மாதிரி. அதுக்கு தொகை அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இப்போ நடிகர் சங்கம் மூலியமாக போய் பண்ணலாம். சரி, பட் அங்கே இருக்கவங்களுக்கு வந்து இதுக்கு வேல்யூ கிடையாது அந்த மாதிரி பேசுகிறாங்க. எங்கள் ஸ்டேட்டுக்கு வேல்யூ கிடையாது, வேல்யூ கிடையாது அந்த மாதிரி நிறைய என் அனுபவத்தில் பட்டதை தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்காக நான் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனால் இங்கே இருக்கும்போது எல்லாமே மொத்தமாக யார் எவர்னு எந்த அப்போல்லாம் வந்து யூனியன் கிடையாது சார். யூனியன் கிடையாது, இன்றைக்கி யூனியன் வந்து தான் ஃபீல்டே உடஞ்சி போச்சு. யூனியன்கிறதே அப்படி சேர்ந்துருக்கிறது தானே? இல்லையா, நீங்கள் ஒரு யூனியன் வச்சுக்க, நான் ஒரு யூனியன், எல்லாம் நாலு பேர் நாலு யூனியன் வச்சு என்ன ஆகும்? ஏன் யூனியன் காதில் போக கூட இவன் வந்து இவங்க வந்து இவனுக்குள்ளே ஃபைட் நடக்குதுல்ல? ஓ, அதில் அடிபடுறது தான். அதில் தானே இப்போ நடி இப்போ நடிகர் சங்கத்தில் ஒரு எல்லாமே இருந்தாங்க, கேமராமேன் எல்லாமே டோட்டலாக இருந்தாங்க. ஆமாம், அவங்க எல்லாமே எல்லா ஃபீல்டு போய் எல்லாமே ஒர்க் பண்ணலாம் வரலான்னு, தெலுங்கு மலையாளம் ஹிந்தி எல்லா நடிகரும் இருந்தாங்க. இப்போ பாருங்க எல்லாமே உடஞ்சி போயிட்டாங்களே. உடஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த மாஸ்டர் அந்த வயசில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்லாம் நடிக்கும்போது எத்தனை படம் நடிச்சிருப்பீங்க சார்? நான் கிட்டத்தட்ட ஒரு 155 படம் மேலே பண்ணியிருக்கேன் சார். ஓ, மாஸ்டர் கேரக்டராக, மாஸ்டர் வயசு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஈரம்னு ஒரு படம் பண்ணேன். இப்போது இப்போ ரேட்டு ஒரு 3-4 வருஷம் முன்னாடி அறிவழகன், அறிவழகன் சார் டைரக்ஷன். அவரே நான் யாருன்னு தெரியாமல் எங்கள் ஆஃபீஸ் வந்து காப்பியெலாம் எடுக்கிறார், ஜெராக்ஸ், ஃபோட்டோ காப்பீஸு இதெல்லாம் பண்ணுவார். கடை வச்சுருக்கீங்களா? ஆமாம், சொஸ்திக் டிஜிட்டல் ப்ரைவேட் லிமிடெட்னு வச்சுருக்கோம், டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட்டு, நார்த் ஸ்பான் உள்ள. அங்கே வந்து அந்த ஃபோட்டோ காப்பி எடுப்பார், எல்லாம் டிசைன்லாம் பண்ணிட்டு போவாங்க. அப்போது நான் தான் இன்னும் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் நான், யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை. ஆமாம், அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம் சார் நான், அவ்வளோதான், நான் சார் அந்த படத்தை பண்ண சார் பண்ண. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ஆகிடும்னா, இதாகிடுமோ அதை ஒரு ஃபீலிங் வந்துடும். நம்ம யார்கிட்டையும் சொல்கிறதில்ல சார், நீங்கள் இது வர எங்கள் படத்துக்கு ஒரு கேரக்டர் பண்ணுவீங்களான்னு கேட்டார். பண்ணிட்டா போச்சு சார், நான் அதெல்லாம் ஆக்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் சொன்னேன். அவங்க அப்பா அம்மா பார்த்து சொல்லியிருக்காங்க, இவர் இந்த மாதிரி இவரான் சொன்ன பிறகு அவருக்கு அப்போ தான் தெரியுமா. ஓ, அவரே சொன்னார், என்ன சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாதா, சொன்னால் நீங்கள் கேரக்டர் கொடுத்துருக்க மாட்டேங்கிறேன் கக்கன்னு சிரித்தார் அவர். ஏன் சொன்னால் கேரக்டர் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்கிறீங்க சார்? அப்போது வந்து நம் அவங்க ஏதோ ஒரு மேட்டர் கொண்டு வருவாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கணும்னு தனியாக இருக்கணும்னு. இது எதாவது லீக் அவுட் ஆச்சுருவீங்க, சொஸ்திக்கில் லீக் அவுட் ஆகி போச்சு, ஏதோ ஃபோட்டோ கலர் ஃபோட்டோ பிரிண்டெல்லாம் எடுப்பாங்க. இது நம்ம யாராவது எங்கேயோ லீக் அவுட் பண்ணிட்டானுங்களே, அது வந்து இங்கேருந்து போயிருக்கோம்னு ஆகிடும். இவன் மூலியமாக போகுமா அவன் மூலியமாக போகணும், அதுக்காக யார்கிட்ட சொல்கிறது கிடையாது. நடிகர் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறதே கிடையாது. அவங்களாம் கேட்டாங்கன்னா ஆமாங்க நான் கண்டிப்பாக பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ண சொல்லுவேன், அவ்வளோதான். வீட்டில் ஆனால் ஃபோட்டோஸ்லாம் இருக்கா நீங்கள் செலிபிரிட்டியோட, சிவாஜி சார் கூட இருக்கிற படங்கள்? அப்போல்லாம் கலெக்ட் பண்ணலை சார், அதெல்லாம் வச்சுக்கல. தெரியல, அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, ஏதோ வருவோம் போவோம். சரி, அப்போல்லாம் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுவோம், ஷிஃப்ட் பண்ணும்போது எல்லாம் மிஸ் ஆகும். இப்போ தான் ஓன் ஹவுஸ் எனக்கு, ஒரு 25 வருஷமாக. இப்போ அந்த படம்லாம் கலெக்ட் பண்ணால் முடியாது. அப்படி இப்போ உள்ளவங்க யாரும் கிடையாது. நம்ம ஃபிலிம் நியூஸ் ஆனந்தர் இருந்தார், அவர்கிட்ட சொன்னால் வாங்கலாம், அப்போ அவரும் கிடையாது. ஆ, புரியுது புரியுது. இப்போ நீங்கள் அந்த பரபரப்புற நடிச்சுட்டு வரும்போது அந்த வாராஜாவா படம், மகாபலிபுரம்னு ஞாபகத்துக்கு வரும்போது அந்த படம் கண்டிப்பாக ஞாபகம் இல்லையா? இப்போ நம்ம ஆஃபீஸ் வரும்போது கூட சொன்னார், இப்போது பிஎம் வந்து வரும்போது மகாபலிபுரம் பற்றி தெரிஞ்சுக்க சொன்னோடனே அந்த கல்லிலே கலை வண்ணம் அந்த பாட்டு பார்த்துருக்காரு, வாராஜாவா தமிழ் பார்த்துருக்காரு, தெலுங்கு பார்த்தார் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர்கிட்ட இருக்கிற நம்ம தமிழ்நாடு தான், நம்ம சவுத் இண்டியனால் இந்த மாதிரி படங்கள்லாம் அங்கே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு ஒவ்வொன்றா இது பண்ணியிருக்காங்க. அப்படி பிரேமிஸை பார்த்தா சொல்ல, அது எவ்வளோ உண்மையோ தெரியும், எனக்கு தெரியாது. சும்மா அவங்க சொல்ல நானும் தலையாட்டிகிட்டு இருப்பேன் அவ்வளோதான். அந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சின்ன கேரக்டர்லாம் தரது குறைய ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக அப்படின்னு சொன்னீங்க, கொடுத்த மெயின் கேரக்டர் தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஓ, இருந்தது. நான் வந்து எந்த கேரக்டரும் பண்ண தயார், நமக்கு வந்து ஃபேமிலி மெயின்டைன் பண்ண எல்லாம் பண்ண எதுவுமே பண்ணணும். சும்மா நான் அதுதான் பண்ணுவேன். அந்த காலத்தில் ரொம்ப பேர் இருப்பாங்க, நான் ஹீரோக்கு தம்பி ஆட் பண்ணேன், அந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணுவேன், இந்த கேரக்டர் வந்து. நமக்கு அதெல்லாம் கிடையாது, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 82 வரைக்குமே நடித்தேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். அப்போ என்ன படம்? நிறைய படம் இருக்குது சார். அப்போ என்ன படம், கொஞ்சம் கொஞ்சமாக பிஸியான படம் தான் எல்லாமே. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன படம்னா? மலையாளத்தில், நம்ம தெலுங்கில், அதான் சொல்கிறேன், இங்கே சிட்டியில் எடுத்த வரைக்கும் படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். தமிழை விட்டுட்டுறீங்க எனக்கு? தமிழ் அப்போ தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன், எல்லாமே சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்தெல்லாம் போனவங்க ஒரு, அதுக்கப்புறம் ட்ராமாஸ்லாம் வந்தது, டிவி சேனல் ட்ராமாஸ்.
அப்போ ஃபீல்டெல்லாம் மாறி போச்சு, கேமரா ரோடுக்கு வந்துருச்சு, அதான் வயக்காட்டுக்கு போகிறோம் அங்கே போகிறது எடுக்க அமைச்சிட்டாங்க. இப்போ நம்ம அதுக்கு போய் நம்ம பெரிய டைரக்டரை தான் போய் பார்த்தா கூட சொல்கிறோம், அப்படி தான் சொல்லுவாங்க தவிர நம்மளை பற்றி ஒரு கேர் படுத்துக்க பண்ணாங்க. புரியுது, ஒரு யூகம் மாதிரி இருந்தது, அதான் சொல்லுவேன் நான். அப்போ அந்த யூகம்லாம் கிடையாது, யாருக்கும் ஒரு அன்பாக பேசுங்க, அந்த அன்பே போதும் அவனுக்கு, பயிர் நிறைஞ்சு இதுவாகிடும். இப்போ அந்த இதுவே இல்லை, இவன் கூட்டிகிட்டு போய் இவன் தான் பண்ணுவானோ, நம்ம இதை போயிட்டுப்போம் அப்படி, அந்த கால்குலேஷன் இப்போ போயிடுச்சு போயிடுச்சு. ஆனால் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணும்போதெல்லாம் சிறந்த கஷ்டப்பட்டிருக்கோம், அதான் பேர் புகழ் இருக்குது, ஆனால் வருமானம் கம்மி அப்போது. ஆமாம், ஒன்று நான் ஒரு அவர்னு சொல்லி கட் பண்ணுவேன் சார், திடீர்னு நம்பர் ஒன்று வந்து சொன்னீங்க, இங்கே போய் இடம் தேடி ஓடிவோம், எங்கேயாவது மறைவிடுங்க, மரம் மறைவில் போய் போவோம். இப்போ அப்படி இல்லை, கேரவன் வண்டி நிற்கிது ஒன் மினிட் அப்படி சொல்லி சல்லுன்னு போகிறாங்க, அது போய் அங்கே ஏசி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் வர்றாங்க, ரொம்ப வெயில் ஹாட்டாக இருக்குது கொஞ்சம் அப்படின்னு போகிறாங்க. அப்போல்லாம் அப்படி ஹாட்டாக வாட்டாக ஒன்றும் தெரியாது, கூட கூட பிடிக்க மாட்டாங்க. கரெக்ட், நாங்களும் மரத்தடி ஓடி போயிருப்போம், அதுவும் இந்த ஏழை பையன் ஆயிட் பண்ண நீங்கள் காலை செருப்பு போடக்கூடாது. சரி, ஏழை பையன் ஆயிட் பண்ண செருப்பு போடக்கூடாது, கால் சுட்டு தார் அளவுக்கு அப்படியே குதிக்கும், நம்ம கிட்டுக்கிட்டு டைலாக் பேசிக்கிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே டக்குன்னு ஒரு நிலையில் போய் செருப்பு போட்டு நிற்போம். ஓ, காலெல்லாம் விந்து போகிற காலமும் இருந்தது, ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போலாம் பெரிய செருப்பெல்லாம் போட்டு இதுக்கு மேலே எடுங்க அதுக்கு மேலே எடுக்கிறாங்க, அப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏழப்படைக்கு எப்படி செருப்பு போட்டிருப்பா? கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஃபீலிங்லாம் அப்போ இருந்தது. உங்களுடைய அந்த 80s வரைக்கும் நடித்தேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு அடுத்த கட்டமாக நடிக்கிறது கூப்பிடலை குறையுது அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கிற காலகட்டமாக இருக்கட்டும், திருமண வயசை நெருங்குற காலகட்டமாக இருக்கட்டும், அப்போ இந்த சமயத்துலேயும் நம்ம ஃபீல்டில் இருந்திருந்தாக்க இன்னும் கலக்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பெயின் இருந்திருக்குமே. அது இருந்த ஒரு சைடு இருந்ததா இல்லைங்களே நான், பட் ஆனால் நம்ம நாடகம் கிடச்சிது, நாடகம் ஸ்டேஜ் பிளே. யாருடைய ட்ராமா? ஒரு ஒரு ஏன்னா அமைச்சர் நாடகம் தான் பண்ணுவேன், எந்த பெரிய பார்ட்டியில் சேகம் பண்ணாங்க, ஏன்னா பெரிய பார்ட்டியில் சேர்க்கும்போது அவங்களுடைய இது தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் நாடகம் நடத்தினா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர் வர மாதிரி தான் பார்ப்பீங்க, நான் கூட வந்துட்டு நீங்கள் லென்த்து டேலாக பேசும்போது அப்படியே சொரிஞ்சிக்கிட்டு தான் பண்ணுவேன், அது என்னுடைய பேர் தான் வரும், இப்போ உங்கள் பேர் வராது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்தந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணுவேன். அது வந்து ஆஹா இவர் போட்டால் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, இவர் சம்பளம் ஜாஸ்தி தரணுமோ, ஒருத்தர் பெரியவரே கேட்டார், அது பேர் சொல்ல விரும்பலை, பிரபா ஒரு சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது பிரபா, நான் உனக்கு ஆட் பண்ண வச்சா ஒரு 100 ரூபா தரணும் 200 ரூபா தரணும் அப்படிமா, நீங்கள் என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ நான் ஆட் பண்ணிட்டு போகிறேன் அப்படியும் சொல்லி பார்த்துட்டேன். ஏன்னா அந்த காலத்தில் ஆஃபீஸில் வேலை செய்வேன், கன்வின்ஸு கன்வின்ஸ் காசு கொடுத்தா போதும், கொடுக்கலாம் பரவாயில்ல, தேங்க்யூடா தேங்க்யூடா நான் வரேன்டா, ட்ராமா நடிக்கிறவங்க. ஆமாம், அந்த மாதிரி காலகட்டம் சிட்டியில், வெளியூரில் நல்ல சேலரி கிடைக்கும், 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி சேலரி கிடைக்கும், ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு வருவோம், எப்படி அது ஒரு அமௌண்ட் கிடைச்சது நல்லா ஆட் பண்ணிடுவோம். இந்த ப்ரைஸ் கேம்ப்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பண்ணுவாங்க, நான் தெரியுமா இந்த நடிகர் வர்றாரு இன்றைக்கி இந்த முதல் பரிசு அவர் கையில் வாங்கணும் அப்படிங்கும்போது ப்ரைஸ்க்காக டிக்கெட் ஜாஸ்தி சேல்ஸ் ஆகும், எங்கள் பேரில் அனௌன்ஸ் பண்ணுவோம், எங்களை பார்க்குறது இல்லாமல் டிக்கெட் எடுத்து கூட்டம் நிறையா வரும், ஒட்டு மொத்த கிராமங்களில் வரும், மாட்டுவண்டி ஈட்டு வண்டிலாம் கட்டிகிட்டு வருவாங்க, எப்போவுமே ஒரு 300-400 பேர் பார்க்குற இடத்துல 1000-2000 பேர் வருவாங்க, அதுக்காக எங்களை கூட்டிகிட்டு போகிறது, டிக்கெட் 5 ரூபா போட்டுருவாங்க, அந்த டிக்கெட் வாங்கிட்டு அவங்க ப்ரைஸுக்காக நம்ம ப்ரைஸு கடைக்கு வரையும் பார்ப்போம், பார்த்துடலாமே, ஒருத்தர் 5 டிக்கெட் வாங்குவோம், 10 டிக்கெட் வாங்குவோம், அந்த மாதிரி அந்த நிலைமை இருந்தப்போ அந்த மாதிரி போகும்போது நாங்களாம் போயிட்டு வருவோம் வருவோம் அங்கே ஈரோடு சேலம் அந்த சைட்லாம் புதுக்கோட்டை அந்த சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பல ஊர்கள் போயிட்டு வருவோம். ஒரு 150-155 படங்களில் நடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, பல மொழிகளில் இப்போ ட்ராமா அது மாதிரி ஸ்டேஜ் ஏறினது எத்தனை ட்ராமா இருக்கும்? அது கணக்கில் சார், நான் கணக்கு வச்சுக்கல, அவ்வளோ இருக்கும். ஆமாம், ஏன்னா ட்ராமா நைட் பண்ணுறதுக்கு சினிமா நைட் பண்ணுறதுக்கு என்னென்னா, சினிமா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி, டிவி வந்து 2020 ஐ மீன் ஒன் டே டிவி, இது வந்து எப்படின்னா ட்ராமா 2020 மாதிரி, அந்த நேரம் நம்ம ஜனங்கள் சிரிச்சுட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பசங்க போட்டு பேசுவோம், போட்டுடலாம், ஜனங்களை சந்தோஷப்படுத்துவோம், வெறும் நான் டைலாக் பேசாமனே அப்படி நம்ம அது ஜனங்களை சிரிக்க வைப்பேன், அதுவே ஒரு 10-15 நிமிஷம் பண்ணனு வைங்களேன், ஜனங்கள் நம்ம மேலே ரொம்ப இதுவாக இருக்கும், போகும்போது அவன் அப்படின்னு போவான், என்னப்பா அப்படின்பா, அந்தளவு நான் ஜனங்களை இதுவேன், ஏன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் ஒரு செட்டிங்களோடு இருப்பாங்க, நம்ம போனதுனால மீன் கேட்டுறவங்கள தர முடியாது, நானும் வேணான்றேன்,
ஏன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு அரிசின்னு வர மாதிரி இருந்தால் போதும், நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எப்படி நாங்கள் பண்ணுவோன்னா, அன்றைக்கி ட்ராமாவுக்கு அன்றைக்கே ரிஹர்சல் வச்சு அன்றைக்கே பண்ணுவோம். ஓ, மற்றவங்களும் ஓல்டர் அவங்களாம் நல்லா தெரியும், அந்த ட்ராமாவில் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஒரு எல்லா ட்ராமாஸும் அவங்க ஆக்ட் பண்ணிப்பாங்க, பட் காமெடின்னு மாதிரி சைடில் வந்து ஆக்ட் பண்ணிட்டு போவோம். புரியுது. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம காமெடி பண்ணும்போது நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். பண்ணிடலாம். ஏன்னா சப்ஜெக்ட் அடி வாங்காமலும் நான் அது பண்ண, நான் முத முதல்ல பண்ணது ரிச்சாக்காரன்னு தட்சிணாமூர்த்தி அவர் சொல்லிட்டு நாடகம். அது எங்கே அரங்கேற்றம் ஆச்சுன்னா, நம்ம இங்கே நம்ம ஃபைனான்ஸ் சபாலாச்சு. அதுக்கப்புறம் வெளியூர் போனோம், விருதுநகர். விருதுநகரில் ரிச்சாக்காரன் போய் திடீர்னு என்ன போச்சு, ஒரு சீனுக்கு எடுத்து கேப். நானும் லூசு மகன், ரெண்டு பேரும் என்ன பண்ணோம்னா, அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரெஞ்சு ட்ரெஸ் சேஞ்ச் லேட் ஆகுது, நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஜில் பார்த்துங்க அப்படின்னாங்க. உடனே நாங்கள் ரெண்டு பேரும், நான் சின்ன பையன், 6 வயசு போய் நான் என்ன சரி சரி ஓடி இருந்தேன். அவர் நடிகர்கள் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தார். நான் விருதுநகரில், நானிட்டால எம்ஜிஆர் பட்டா. ஆமாம், விருதுநகரில் விசில் அடித்தது அதான் ஃபஸ்ட் டைமா. அப்படியா? ஆமாம், அவ்வளோ பற்று. உடனே வந்து மேடையிலேருந்து பணமாலையில் மாலை போட்டாங்க. எனக்கு ஒன்று, ஏன்டா இவங்களுக்கு பணமாலை போகிறாங்க, இது போகிறேன். அது முன்னாடி மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னா என் பேச்சு இருக்கும், அந்த பாட்டு சும்மா அந்த டைமிங்காக பண்ணோம். இவர் சிவாஜிகளின் பாட்டெலாம் அப்படி இப்படி ஆட் பண்ணது, நான் ரெண்டு பாட்டில் பேர் வாங்கினேன். பிட்வீன் ஒரு 10-15 நிமிஷம் அதுக்குள்ள அவங்க ரெடி ஆகிட்டாங்க, வந்துட்டாங்க இல்லைங்களா. ஒன்று அங்கேருந்து விருதுநகரில் வந்து மறுநாள் வந்து விருந்து தான். தம்பி நான் கூட்டிகிட்டு போய், ஐயோ தம்பி நாங்கள் அனுப்ப மாட்டோம், ஏன்னா அப்படியே வச்சு எதை கழிச்சிட்டு போயிட்டு அனுப்ப, நான் அவங்க போயிட்டு வீட்டில் இருந்து அவங்க தான் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. நான் அதான் நான் வர்றது பேசுகிறேன்னா, இவங்களெல்லாம் இருக்காங்க, இவங்களும் சேர்த்து சாப்பாடு பண்ணிடுங்கன்னா, ஓகே தம்பி நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் மத்தியானம் நாங்கள் தான் அப்படின்னு எல்லோரும் அந்த மாதிரி பொதுவாக நான் எப்போ அன்னிலேருந்து நான் எங்கே போனாலும் சரி, எந்த இதுக்கு போனாலும் சரி, எலெக்ஷன் நாடகம் போனாலும் சரி, எலெக்ஷன் நாடகம், ஆமாம் ஆமாம், அதுவும் போனாலும் சரி, இந்த மாதிரி நாடகம் போனாலும் சரி, இந்த கட்சியிலும் இருக்கா, எல்லா கட்சியும் ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு அவ்வளோதான். அப்படியா? ஆமாம், இந்த கட்சி அந்த கட்சி சொல்கிறது போல பொதுவாக சொல்கிறாங்க. எல்லா கட்சியிலையும் ட்ராமா பண்ணிருக்கீங்க, அந்த இது நடிச்சிருக்கிறது இல்லை. ஓஹோ,